உங்கள் அனைவருக்கும் ஹோலி லிவிங் சர்ச்சின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வேத வசனத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 13:11 நாம் வாசிக்க கேட்போம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதலடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று ஆண்டவருடைய வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதை இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் மக்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். ஒன்று, அவர் நம்மோட வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நற்சீர் பொருந்த வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறார். மூன்றாவது சொல்கிறார், நாம் ஆறுதல் அடைய வேண்டும். நான்காவது, ஏக சிந்தையாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது, சமாதானமாய் இருங்கள் என்று அவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்கிறதை படிக்கிறோம். இப்படிப்பட்ட 5 காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிற பொழுது, அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று பவுல் சொல்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை குறித்து ஒரு சில பகுதிகளை இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். இன்றைக்கு சமாதானமான நிலை இந்திய தேசம் முழுவதும் பார்ப்பது மிக அரிதாக இருக்கிறது. இந்திய தேசம் மட்டுமின்றி உலகளாவிய தேசம் முழுவதும் சமாதானமற்ற நிலைகளிலே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம், கொரோனாவினாலே உலகத்திற்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை குறித்து அவர் நமக்கு இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் சமாதானமாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதவசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் ஒரு சில பகுதியை நாம் தியானிக்க நாம் இருக்கிற ஒன்று, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2:14 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:14 இவ்வாறு வாசிக்கிறோம். பூமியிலே சமாதானத்தை உண்டாக்குவதற்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை குறித்து அந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதை நம்ம படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தனுடைய நோக்கம் பூமியிலே அவர் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திலே பிறந்ததாக படிக்கிறோம். அப்போ இயேசுனுடைய பிறப்பு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவே அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்று ஆண்டவருடைய வேதவசனம் நமக்கு சொல்லுகிறத நம்ம படிக்கிறோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19 படிக்கிறோம். சீசர்கள் அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே இயேசுதாமே அவர்கள் நடுவிலே வந்து அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்கிற ஒரு பகுதியை வாசிக்கிறோம். சீசர்களுடைய வாழ்க்கையிலே இனி என்ன செய்ய போகிறோம் என்று, எதிர்காலங்கள் என்ன நிலையில இருக்க போகிறது என்று சொல்லி அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிற பொழுது இயேசு அவர்கள் நடுவிலே வந்து அவர்கள் மத்தியில் இருக்கிற கலக்கங்களை நீக்கி அவர்களை சமாதானப்படுத்துகிறதை நம் ஆண்டுடைய வேதவசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல வகையான கலங்கி கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இயேசு சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை ஏற்படுத்த இந்த இயேசு தெய்வம் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்கிற வேதவசனத்தை நாம் படிக்கிறோம், யோபு எழுதின புத்தகத்திலே 22:21 இப்படியாய் நாம் கற்றுக்கொள்கிற முடிகிறது. யோபின் புத்தகம் 22:21 இவ்வாறாக சொல்கிறது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லப்படுகிறதை படிக்கிறோம். நீங்களும் நானும் அவரோடு கூட பழகி சமாதானமாய் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை ஆண்டவர் இயேசு தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற நாம் மற்றவர்களோடு கூட பழகிறதை காட்டிலும்
இயேசுவோடு கூட ஒரு பழக்கமும் நெருக்கமும் நமக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு அவர் நமக்கு பல வகையான நன்மைகளை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க இந்த இயேசு தெய்வம் நமக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:9 நாம் இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:9 இப்படியாய் சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று ஆண்டுடைய வேதவசனம் சொல்லப்படுகிறதை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடிகிறது. சமாதானம் பண்ணுகிற மக்கள், ஒரு பிரச்சனை என்றால், ஒரு சூழ்நிலை என்றால் சமாதானம் பண்ணக்கூடிய மக்கள் யார் ஒருத்தங்க இருக்கிறாங்களோ அவர்களை வேதம் சொல்கிறது அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ன சொல்லப்படுவார்கள் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள் வருகிற பொழுது மற்றவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல எதிர்பார்க்கார். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் எழுதின நிருபத்திலே 12:14 நாம் வாசிக்கிறோம், யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய வேதவசனம் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம யாவரோடும் எல்லா மனிதரோடு கூட நம்ம சமாதானமாய் இருக்க நாட வேண்டும். அதை குறித்து நமக்குள்ள ஒரு நாட்டமும் விருப்பமும் தேவை என்பதை குறித்து ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது. ரோமர் 12:18 வாசிக்கிறோம், ரோமர் 12:18 வாசிக்கிறோம், எல்லா மனுஷரோடும் நீங்கள் சமாதானமாயிருங்கள் என்று ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லப்படுகிறதை படிக்கிறோம். எல்லா மனிதர்களோடு கூட நம்ம சமாதானமாயிருக்க பழக வேண்டும். எல்லா மனிதரோடு நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக நம்ம கலாத்தியர் எழுதின நிருபம் 5:22 வாசிக்கிறோம், கலாத்தியர் எழுதின நிருபம் 5:22 வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ சமாதானம் என்று ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லப்படுகிறதை படிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்விலே வாழ்கிற நமக்குள்ள கனிகளை இந்த இடத்துல சமாதானமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதை படிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய மனிதன் வாழ்க்கையிலே சமாதானமாக இருக்க, மற்றவர்களோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டும். இது தேவன் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய மனிதன் வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு ஆவிக்குரிய கனி என்பதை இந்த வேதவசனம் நமக்கு வலியுறுத்துகிறதை நாம் படிக்கிறோம். அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 இவ்வாறாக சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 நாம் வாசிக்க பொழுது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்னார், நான் இந்த உலகத்தில் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனித வாழ்விலும் சமாதானத்தை அவர் கொடுப்பதற்காக வந்தேன் என்று சொன்ன தெய்வம், அந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை படிக்கிறோம். இந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அவரை தேடவும், அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கவும், அவரிடத்துல விசுவாசத்தோடு கூட அவர் மேலே இவர்தான் ஆண்டவர் என்று சொல்லி நம்பி அவரை தேடி அவரை பின்பற்றும் பொழுது, அவருடைய வழியில் நடக்கும் பொழுது, அவர் நமக்கு காட்டிய பாதைகளில் நாம் நடக்கும் பொழுது, இவர்தான் ஆண்டவர் என்று சொந்த இரட்சகராய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கும் பொழுது இந்த இயேசு நம்மோட வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்ததை அவர் வெளிப்படுத்துகிறதை படிக்கிறோம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 5:5 இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 5:5 இவ்வாறாக சொல்லுகிறது, இவரே சமாதான காரணர் என்று ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லப்படுகிறதை படிக்கிறோம். உலகத்திற்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு வந்த சமாதான காரணராக இந்த இயேசு தெய்வம் இருக்கிறதை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் சகரியா 9:10 இவ்வாறாக வாசிக்கிறோம், அவர் சகல ஜாதிகளுக்கும் சமாதானம் கூறுவார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உலகத்திற்கிற எல்லா ஜாதிகளுக்கும், ஆல் நேஷன், உலகத்திற்கிற எல்லா மொழிகள் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலையும் அவர் சமாதானத்தை கூறுவதற்காக, சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம் என்பதை குறித்து வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏசையா 53:5 இப்படியாய் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் மேல் விழுந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லப்படுகிறதை படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நமக்கு சமாதானத்தை
நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு அவர் ஆக்கணைய தண்டனையை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக சிலுவையிலே சுமந்து அந்த பாரமான சிலுவை சுமந்து உடம்பில் ஓடுகிற எல்லா இரத்தத்தையும் அவர் சிலுவை மரத்திலே சிந்தி நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்முடைய ஜீவனை அவர் நமக்காக கொடுத்தபடினாலே அவர் நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து அக்கிரமத்திலிருந்து ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படியாக சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் பலியானார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏசையா 9:9 சொல்லப்படுகிறது, அவர் சமாதான விரவு என்று ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லப்படுகிறதை படிக்கிறோம். அவர் இந்த உலகத்திலே சமாதானத்தை கொடுக்கிற ஒரு விரவுவாக அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லப்படுகிறது. கடைசியாக சங்கீதம் 147 சங்கீதம் 14 வசனம் இவ்வாறாக சொல்கிறது. சங்கீதம் 147:17 வாசிக்கிறோம், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குகிறார் என்று ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லப்படுகிறதை படிக்கிறோம். நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சமாதானம் உள்ளவைகளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் வாஞ்சியோடு ஏக்கத்தோடு தாகத்தோடு இருக்கிறார். நம்முடைய எல்லை முழுவதும் இன்றைக்கு அநேக கொரோனா பிரச்சனையாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய எல்லைகளை முழுவதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உன் எல்லைகளை முழுவதும் சமாதானம் உள்ளவர்களாய் மாற்ற அவர் விரும்புகிறார். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே குடும்பங்களிலே எங்களுடைய எல்லை முழுவதும் நீர் வந்து இந்த பிரச்சனைகளை தீரும் என்று சொல்லி இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம கூப்பிட்டு அவரை நாம் வணங்கி அவரை தேடும் பொழுது நம்முடைய எல்லை முழுவதும், நம்முடைய வீடு முழுவதும், நம்முடைய குடும்பம் முழுவதும், நம்முடைய ஏரியா முழுவதும், நம்முடைய தேசம் முழுவதையும் ஆண்டவராக தேவன் எல்லைகள் முழுவதையும் அவர் சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க இந்த தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை வசனத்தை கொண்டு ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கையோடு கூட அவரை தேடி அவரை பின்பற்றி அவர் நமக்கு வைத்திருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் அனைவருக்காக ஒரு சிறிய ஜபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே இயேசுமுடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே குடும்பங்களிலே சமாதானத்தை நீ தந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் குடும்பங்களிலும் சமாதானத்தை ஆண்டவரே ஒரு நதி அளவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் எங்கும் சமாதானத்தை ஏற்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமான நாங்கள் செவிக்க தொடர்ந்து உம்முடைய கிருபைகள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட காணப்பட வெளிப்பட உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.